ஒரு வயசான பாட்டியும் தாத்தாவும் ஒரு பூங்காவில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கல்யாணமாகி ஐம்பத்தி மூணு வருஷம் ஆச்சு பிள்ளைங்க எல்லாம் பெரிய பெரிய படிப்பு பேரன் பேத்திங்க கூட நல்ல நிலைமையில இருக்காங்க இந்த தாத்தாவும் பாட்டியும் பேசிக்கிட்டு இருந்ததை ஒரு பெரியவர் பார்த்தாரு அவருக்கு ஆச்சரியமா இருந்தது இந்த வயசுலேயும் இவ்வளவு அன்யூன்யமா இருக்காங்களே இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா அப்படிதான் இருக்குன்னு நினைச்சாரு சரி நேர்லயே கேட்டுருவோமே அப்படின்னு கிட்ட போனார் உங்க மன வாழ்க்கையின் வெற்றிக்கான ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டார் இது கேட்டதும் அந்த தாத்தா சிரிச்சுக்கிட்டே பாட்டியை பார்த்தாராம் அதுக்கப்புறம் சொன்னாராம் நான் இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் எங்களுடைய இல்வாழ்க்கை இவ்வளவு நாளாக பலம் குறையாம மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு காரணம் ஒன்று அது என்ன காரணம்னா எங்களுக்கு இடையில பொதுவா நிறைய குறைகள் உண்டு அதுதான் காரணம் அப்படின்னாரு அவர் சொல்றது சரிதான் மாறி அந்த பாட்டியும் அவரை நிமிர்ந்து பார்த்தாங்களா இந்த பெரியவர் மறுபடியும் அந்த பாட்டிய பார்த்து அதே கேள்வியை கேட்டார் உங்களுக்கு நீண்ட கால மன வாழ்க்கைக்கு கிடைத்த வெற்றி எதனாலன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாராம் அவங்களும் சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னாங்களாம் சில பேரை நம்ம குறிப்பிட்ட பண்புகளுக்காக நேசிக்கணும் வேற சிலரை நாம் அந்த பண்புகள் இல்லாத குறைகளுக்காகவே விரும்பி பழகிறோம் இதை சொல்லிட்டு தலை குனிஞ்சிட்டாங்களாம் அந்த பாட்டியம்மா அவங்க அப்படி சொன்னதை கேட்டதும் அவருக்கு புதுசாக ஞானம் பிறந்த மாதிரி இருந்துதான் இதுதான் மனம் நிறைந்த மன வாழ்க்கை அப்படிங்கிறாரு சுவாமி சின்மயானந்தர் பண்புகளை எப்படி நேசிக்க முடியாதோ அதே மாதிரி பண்புகள் இல்லாத குறைகளையும் நேசிக்க முடியும் மனசுதான் காரணம் ஒரு மேல்நாட்டு தம்பதிகள் அவங்களும் ஒரு தாத்தா பாட்டி தான் அவங்க ரெண்டு பேரும் ஒரு பூங்கால உட்கார்ந்து சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க அத ஒருத்தர் பார்த்தார் அவருக்கு ஆச்சரியம் இவ்வளோ காலம் ஆகியும் இந்த வயசுலயும் அன்பா பேசிட்டு இருக்காங்களேன்னு கிட்ட நெருங்கி போனார் ஏன் தாத்தா உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு வருஷம் ஆச்சு அப்படின்னாரு ஐம்பத்தி அஞ்சு வருஷம் ஆகுது அப்படின்னாரு அவரு இன்னமும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களே அதுக்கு என்ன காரணம்னு கேட்டாராம் அதுக்கு என்ன காரணம்னா இது வரைக்கும் எங்களுக்குள்ள சண்டையே வந்ததில்லை அப்படின்னாரோ அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு இவர் அந்த தாத்தா சொல்ல ஆரம்பிச்சாராம் இங்கே பாருப்பா எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசில் நானும் என் மனைவியும் ஒரு குதிரை மேலே ஏறி ஒரு காட்டு வழியாக போய்கிட்டு இருந்தோம் கொஞ்சம் தூரம் போனதும் அந்த குதிரை எடக்கு பண்ணுச்சு நான் உடனே கீழே இறங்கி அந்த குதிரையை பார்த்து இது உனக்கு மொதல் தடவை அப்படின்னு மிரட்டலாக சொல்லிவிட்டு மேலே ஏறி உட்காந்தேன் மறுபடியும் போனோம் கொஞ்ச தூரம் குதிரை நல்லபடியா நடந்து போச்சு மறுபடியும் எனக்கு பண்ண பிரச்சனைகள் ஆரம்பிச்சுது நான் கீழே இறங்கினேன் கையில இருந்த சாட்டையில ஓங்கி அடி கொடுத்தேன் இது உனக்கு ரெண்டாவது தடவை அப்படின்னு சொல்லி ஏறி உட்கார்ந்தேன் மறுபடியும் குதிரை கொஞ்ச தூரம் நல்ல விதமா நடந்து போச்சு அப்புறமா பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுது அந்த சமயத்துல ஒரு ஆத்து பாலத்தை கடந்து போயிட்டு இருக்கோம் நான் கீழே இறங்கினேன் என்னோட மனைவியும் கீழே இறங்க சொன்னேன் அந்த குதிரையை பிடிச்சு அப்படியே ஆத்துல தள்ளி விட்டேன் இது உனக்கு கடைசி தடவை அப்படின்னு சொன்னேன் அதை பார்த்ததும் என் மனைவி பதறி போயிட்டா ஐயோ பாவம் ஏங்க இப்படியெல்லாம் பண்றீங்க உங்களுக்கு மனசுல கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா அப்படின்னாங்க நான் மெதுவா இவங்க பக்கம் திரும்பி இது உனக்கு முதல் தடவை அப்படின்னேன் அவ்வளவுதான் அன்னையிலிருந்து இருந்து இன்ன வரைக்கும் ஒரு நாள் கூட எங்களுக்குள்ள சண்டையே வந்ததில்லை அப்படின்னு விளக்கம் கொடுத்தாரு அந்த தாத்தா